இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன ஸ்டோரேஜ் டைப்லாம் இருக்குது, எதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் ஸ்டோரேஜ் கனெக்டிவிட்டி 3 டைப்பில் இருக்குது. பேசிக்காக இருக்கிறது 3 தான் இப்போ இருக்கிறதுல. ஒன்று NVMe, இன்னொன்று SATA, இன்னொன்று வந்து USB. NVMe SATAலாம் இன்பில்டாகவே மதர் போர்டு கிட்டக்கே இருக்கிறது, உள்ளே இருக்கும். யூஎஸ்பிலாம் வந்து வெளியில் இருக்கும், நீங்கள் வெளியிலேருந்து போர்ட்டபுளாக இருக்க ஸ்டோரேஜ் வர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம். மூணுத்துக்குள்ள மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஸ்பீடு தான். NVMeலாம் டேரெக்டாக ப்ராசரோட கனெக்ட் பண்ணியிருக்கனால இதெல்லாம் வந்து ஹை ஸ்பீடாக இருக்கும், டாட்டா ஓரளவு ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் யூஎஸ்பி அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் அதே நியூ ஜென்ரேஷன் Gen 3.0, 3.1 எடுத்துனா யூஎஸ்பி இன்னும் ஸ்பீடாக இருக்கும். வந்து யூஎஸ்பி 3.1 வந்து 10 GB/s கூட வரும். NVMe இருக்கிறதுலே ஹை ஸ்பீடாக இருக்கிறதுனால ஓஎஸுக்கு இதுதான் ஏற்றது. ஸோ உங்கள் சிஸ்டம் நல்லா ஸ்பீடாக ரன் ஆகணும் அப்படின்னா NVMeயில் ஒரு M.2 SSD போட்டு அதில் OS போட்டு வைக்கிறது ப்ரிஃபர்டு. பூட்டபிள் டைம் ஸ்பீடாக இருக்கும், சிஸ்டம் ஒர்க்கிங் ஸ்பீடும் நல்ல ஸ்பீடாக இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிறது SATA போர்ட்ஸு. நீங்கள் புதுசாக ஒரு சிஸ்டம் வாங்குறீங்க அப்படின்னா NVMe இப்போ இருக்க எல்லாத்துலேயுமே NVMe சப்போர்ட் இருக்குது. நீங்கள் பழைய காலத்து மதர் போர்டெலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அதில் SATA போர்ட்ஸ் தான் இருக்கும். NVMe M.2 SSD இல்லை அப்படின்னா வந்து நார்மல் SATA போர்ட்ஸில் நார்மல் SSDயை அப்கிரேட் பண்ணலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பூஸ்ட் பண்ணும். NVMe அளவுக்கு ஸ்பீடாக இல்லைனாலும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இந்த SSD போடும் போதும் அதில் வந்து DRAM கேஷ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து பூட்டபுள் SSDயாக ஒரு SSD போடுறீங்கன்னா அதில் DRAM கேஷுங்கிறது முக்கியமான விஷயம். DRAM கேஷ் இருக்குங்கிறது வந்து ரொம்ப நீங்கள் சர்ச் பண்ணால் தான் கிடைக்கும், வெளியிலே வந்து அதை போட்டு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. யூஸ்வலாக வந்து நீங்கள் அந்த கம்பெனி விற்கிறதுல க்ரீன் கலரு, ப்ளூ கலரு அதுமாரியெல்லாம் விற்கும். க்ரீனுங்கிறது ரொம்ப பேஸான ஒன்று, ப்ளூ கலர் இருக்கிறதெல்லாம் வந்து கிரியேட்டர்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் வாங்கினீங்கன்னா மெஜாரிட்டி இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் DRAM கேஷு எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஸ்பெசிஃபிகேஷனில் இல்லைனாலும் க்ரீன் SSD வாங்காதீங்க. பூட்டபிள் SSDயாக போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செகண்டரி SSDயாக யூஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் வாங்கிக்கலாம், பட் பூட்டபிள் SSDயாக போடும்போது ப்ளூ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போயிடுங்க. டாட்டா போர்ட்ஸ் வந்து அதில் SSDயும் போடலாம், ஹார்ட் டிஸ்க்கும் போடலாம். SSD ஹார்ட் டிஸ்க்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஹார்ட் டிஸ்க்குங்கிறது மூவிங் பார்ட்ஸ் இல்லை, ஒரு சர்க்கிளில் ஃபுல்லாக வந்து CD மாதிரி சுற்றி டேட்டாவை ரைட் பண்ணி ரீட் பண்ணும். ஸோ மூவிங் பார்ட்ஸ்லாம் அதிகம், ஸோ அதனால் கீழே விழுந்தால் டக்குன்னு வீணாக போடும். SSD அப்படி இல்லை, காம்பேக்டாக இருக்கும், அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், கீழே விழுந்தாலும் அவ்வளோவா ஃப்ரிஜைலாக இருக்காது இது. ஆனால் SSD வந்து ஹார்ட் டிஸ்க்கை விட ரேட்டு கூட. இம்பார்ட்டன்ஸ் இல்லாத நிறையா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள். ஏன்னா ரேட்டு கம்மி, SSD ரேட்டு கூட அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு NVMe வந்து OSக்கு போட்டு வச்சுருக்கீங்க, அப்புறம் கரண்ட்டாக ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னா கரண்ட் ஃபைலை மட்டும் ஒரு பஃபரில் வைக்கிறதுக்கு நீ ஒரு தனியாக அதுக்கு ஒரு SSD தனியாக ஒன்று போட்டு வச்சு SATA போட்டு SSDயில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கலாம். அப்படி இல்லைனா சில மதர் போர்டு 2 M.2 SSDக்கும் சில மதர் போர்டில் ஒரு SSDயில் வந்து நீங்கள் ஒரு M.2 SSDயில் வந்து OSயும் இன்னொரு M.2 SSDயில் வந்து கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஃபைலையும் வச்சுக்கலாம். கரெக்டாக எடிட்டிங்லாம் முடிச்சு நீங்கள் ஹார்ட்ஸ்டில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஹார்ட் டிஸ்கில் போட்டுடலாம். ஸோ நீங்கள் வந்து மூணுமே வச்சுருக்கிறது பெட்டர், காஸ்ட் எஃபிஷியன்ட். SATA போர்ட்ஸ்லேயே வந்து RAID கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணி அட் அ டயத்தில் ஸ்பீடாக ஹை ஸ்பீடாக அந்த ஹார்ட் டிஸ்க்கு ரன் ஆகும். ஹார்ட் டிஸ்க் எப்பவுமே ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்பீடாக ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா நீங்கள் RAIDல போட்டு கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக இருக்கும். ரெண்டு ஹார்ட் டிஸ்கோட ஸ்பீடும் சேர்ந்து ஒரே ஹார்ட் டிஸ்காக செயல்படும். ஸோ உங்களுக்கு ஹை ஸ்பீடாக அந்த ஹார்ட் டிஸ்க் செயல்படும். அப்படி இல்லைன்னா RAIDலேயே இன்னொரு கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அட் அ டயத்தில் 2 ஹார்ட் டிஸ்கில் ஒரே டேட்டாவே ஸ்டோர் ஆகும். இப்போ ஹார்ட் டிஸ்க்லாம் ஃபெயிலியர் அதிகமாக ஆகும், அதனால் ஒன்று போனாலும் உங்கள் டேட்டா இன்னொன்றில் இருக்கும். நெக்ஸ்ட் இருக்குது யூஎஸ்பிலேயே வந்து நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ண முடியும். போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை போர்ட்டபிள் SSDயும் இருக்குது, அதை நீங்கள் யூஎஸ்பி வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக யூஸ் பண்ணுற பென்ட்ரைவையும் கனெக்ட் பண்ணி ஸோ நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை வெவ்வேறு சிஸ்டத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக மூவபிளாக இருக்கணும்னா இன்பில்டாக இல்லாமல் போர்ட்டபிளாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் வாங்கிக்கலாம். இதில் நீங்கள் யூஎஸ்பி ரொம்ப அதிகமான GPயில் ஏதாச்சும் சேவ் பண்ணி வைக்கணும்னா நீங்கள் வந்து போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா USB நார்மலாக இருக்க USB 64 GB, 128 GB யூஎஸ்பியே வாங்கிக்கலாம். ஆன்லைன் யூஸ் பண்ணணும், சிஸ்டத்துலையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே சப்போர்ட் ஆகிற OTT சப்போர்ட் ஆகிற யூஎஸ்பிலாம் இப்போ அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒரே ஸ்டோரேஜ் மொத்தமாக எல்லோரும் சேர்த்து ஒரே ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சர்வர் வாங்கிக்கலாம். சர்வருங்கிறது வந்து நிறையா ஸ்டோரேஜ் டிவைசஸ் வச்சு RAID கான்ஃபிகர் பண்ணி அதுக்குன்னே தனியாக ஒரு ப்ராசர் வச்சு இருக்கும். அதை நெட்டு மூலியமாக அக்சஸ் பண்ணலாம், ஒயர்டு LAN மூலியமாகவும் அக்சஸ் பண்ணலாம். உங்கள் டீமே வந்து ஒரு சிஸ்டத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சர்வர் தான் வாங்கி வச்சுக்கணும். நீங்களே பில்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து மொத்தமாகவும் விற்கும். போர்ட்டபிளாகவும் இருக்கணும். எந்த மாதிரி டிவைஸையும் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ் போயிடலாம். மெகா, கூகுள் ட்ரைவ், இல்லைனா ட்ராப் பாக்ஸ் அதுமாரி வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது. நீ எந்த டிவைஸுமே யூஸ் பண்ண தேவையில்லை, நெட் ஸ்பீடாக இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் நெட்லேயே போட்டு எந்த டிவைஸில் வேணாலும் லாகின் பண்ணி அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாம் வந்து இனிஷியலாக ஃப்ரீயாக வந்து ஒரு 20 GB வரைக்கும் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணுமோ நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். வேறு டிவைஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல வந்து வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ்லாம் மல்டிபிள் லேயரில் என்கிரிப்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து ஓரளவு செக்யூரான விஷயந்தான். நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரட்டான விஷயத்தை அப்லோட் பண்ணி வைக்கணுன்னாலும் இதில் என்ன வச்சுக்கலாம். இதெல்லாம் கம்ப்யூட்டரில் இருக்க பேசிக்கான ஸ்டோரேஜஸ். நமக்கு எவ்வளோ எது எதுக்கு தேவையோ, எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.